ஈவன் தந்திரன் பவர்ட் பை ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனு ஸ்டைல்ஸ் ரோலாக் குயிக் ட்ரை பியு எனாமல் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாரத் யூனிவர்சிட்டி குட் லைஃப் மில்க் விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மெகா கலர் ஜெராக்ஸ் பிரிண்டிங் அண்ட் டிசைன் சிந்தாதரி பேட் லலிதா ஜுவல்லரி கம்பேர் பண்ணுங்க ரேட் வித்தியாசம் 50-100 இல்லங்க ஆகிற கணக்குல அருணை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வணக்கம் 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 இது இவன் தந்திர நான் உங்கள் வரவனை செந்தில் இவன் தந்திர நல்ல முதல்ல பார்க்க போறது சேட்டை பஞ்சாயத்து வித் மணக்குரங்கு குரங்கு ரெடியா ரெடி ரெடி போலாமா ஓகே முதல் கேள்வி சரி எடப்பாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அதை பயன்படுத்தி அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு போலயே எடப்பாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சு ஒரு ரூபா போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ என்னன்னா பிரச்சாரத்தின் போது வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு 2500 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு எந்த எடப்பாடி ஓகி புயல் கஜா புயல் இந்த மாதிரி புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பெரிய அளவில் ஒரு ஒரு துன்பத்துக்கு உள்ளான போது வெறும் தென்னை மரத்துக்கு வெறும் 50 ரூபாய் நிர்ணயித்த செய்த எடப்பாடி வெறும் 50 ரூபாய் தென்னை மரங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு பயனுள்ள ஒரு விஷயம் அந்த மரம் வந்து எதுவுமே வீண் கிடையாது அதில் பழுது கூட வந்து ஏதாவது எரிக்க பயன்படும் அந்தளவுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு பயனுள்ள ஒரு தென்னை மரம் அவ்வளோ இந்த புயல் கஜா புயலில் வந்து இப்போ லட்சக்கணக்கான மரங்கள் பிரச்சனையாச்சு ஆனால் வெறும் 50 ரூபான்னு சொல்லி நிர்ணயம் பண்ணார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பல்வேறு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கொரோனா காலம் கொரோனா காலத்துலையும் அப்படி தான் பண்ணார் ஆனால் அந்த கஜா புயலில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் செய்யாத எடப்பாடி கஜா புயல் அடிச்சிருக்கும் போது மக்களை போய் கூட போய் பார்க்கல மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் அன்றைக்கி வந்து ஒரு கிடா வீட்டில் கலந்துக்கிட்டு இருந்தார் 3 நாள் வீட்டை விட்டு வெளில வரல மாமனார் வீட்டுக்கு போனவர் 3 நாள் வெளியவே வரலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போகிறார் 20 கிலோமீட்டருக்கு ஹெலிகாப்டரில் போன ஒரே ஆள் யாரும் எடப்பாடி மட்டும்தான் வெறும் 20 கிலோமீட்டர்னா மக்களை சந்திக்க பயம் மக்கள் மறியல் பண்ணிடுவாங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க ஏன் எங்களை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெறும் 20 கிலோமீட்டருக்கு ஹெலிகாப்டரில் போனார் அந்த எடப்பாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வருது 2019 ஆம் ஆண்டு தேர்தல் வருது அந்த தேர்தலில் வந்து உடனே வந்து பொங்கல் முன்பணம் சொல்லி 1000 ரூபா கொடுக்குறாரு பொங்கல் பரிசு இப்போ அப்படின்னு சொல்லி 1000 ரூபா கொடுக்குறது ஏன்னா தேர்தல் வருதுல்ல 2019 தேர்தல் வருது எப்படியாவது எம்பிகளை ஜெயிச்சு கொஞ்சம் போய் மந்திரி பதவியெல்லாம் வாங்கிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் தமிழக மக்கள் சலக்கில் அவர் ஊற்றி விட்டாங்க முழுக்க முழுக்க போச்சு அதாவது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிக்க முடிஞ்சது அவர்களால் அதுவும் வந்து பணத்தை வெள்ளமாக பாய்ச்சினாங்க 100 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி தான் ஒரே ஒரு தொகுதி வந்து ஜெயிச்சு தஞ்சாவூர் பெரிய கோடி அனுப்பி விட்டாங்க அதை அனுப்பின கொடுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு நலன் இந்திய விவசாயிகளின் நலன் எல்லாத்துக்கும் எதிராகவே பேசிகிட்டு இருக்காரு சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறாரு இந்த வேளாண் சட்டங்களை ஆதரித்து பேசுகிறாரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னுடைய மகன் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணுறாங்க சிஏஏக்கு எதிராக வந்து அவ்வளோ போராட்டம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இவர் போட்டு அந்த ஓட்டு தான் அதிமுக எடுத்த நிலைப்பாடு தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஆண்டு 2020 வந்து மார்ச் மாதம் கொரோனா வந்து அறிவிக்கிறாங்க கொரோனா முழுக்க முழுக்க ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு இந்த மாதம் டிசம்பர் 19ஆம் தேதி தான் வந்து பெரிய அளவில் ஒரு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனை மக்களுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் போது திமுக தலைவர் 5000 ரூபா கொடுங்க ஒரு ரேஷன் கணக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி பல முறை சொல்லிட்டார் ஆனால் அப்போலாம் சொல்லியுமே மனசு வராத எடப்பாடி இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது இல்லை 2021 எலெக்ஷன் வந்தோடனே இப்போ வந்து 2500 ரூபா அறிவிக்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரு தேர்தல் வரும்போது மட்டும்தான் மக்களை பற்றி நினைவு வருதுன்னா இவங்க எவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருக்குன்னு பார்த்துங்க தமிழக மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தை எலெக்ஷன் டைமில் தமிழக மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பது தான் தமிழக அரசு ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான் அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு நினைச்சாங்க
இந்த மாதிரி வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களுடைய நினைவு வந்து இப்போ அறிவிக்கக்கூடிய சிக்கல் வந்து இந்த மாதிரி பரிசுகளை பற்றிலாம் வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீ என்ன காசு கொடுத்தாலும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி சரியான முடிவுகள் எடுப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அறிவிப்பை வந்து எவ்வளோ தூரம் வந்து பாஜக ஏற்றுக்குது? ஏன்னா தொடர்ந்து வந்து பாஜக தமிழக பாஜக தலைவர் முருகன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் இருந்தாலும் எங்கள் தலைமை என்ன சொல்லலை இல்லை, எடப்பாடி வந்து தன்னுடைய கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனை யாருன்னா ஓபிஎஸ் இருந்தார், ஓபிஎஸ் வந்து பிரச்சனை கிளப்புறாரு, கடைசியில் ஓபிஎஸ் வாயிலே ஏதோ எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வச்சு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தார் எடப்பாடி. ஆனால் அந்த சாதனையை பார்த்தீங்கன்னா முருகன் வந்து டீ கேன்சல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாம் ஜஸ்ட்லக்கு தான் தட்டி விட்டு போயிட்டார். அதாவது யார் வேணாலும் வந்து கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அலையலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்பானி தான், ஏன்னா வந்து கோபாலகிருஷ்ணன் யார் நாங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முருகன் சொல்லிட்டார். எங்களுடைய தலைமை டெல்லி தலைமை முடிவு பண்ணுறது தான் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணோம் அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஊர் ஊராக பிரச்சாரத்துக்கு போகிறார் எடப்பாடி. அவர் இப்போ எப்படி இப்போ டீல் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எடப்பாடியினுடைய ஊழல்கள்னு பார்த்தீங்கன்னா பல பல விஷயங்கள் இருக்குது. அவருடைய சாப்டர் ஒவ்வொரு சாப்டராக எடுத்து பார்த்தீங்கன்னா பல சாப்டர் இருக்குது, அதில் ஒரே ஒரு சாப்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எடப்பாடியினுடைய சாலை இது மாதிரி எவ்வளோ சாலை பணிகள்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறது ஒரு சின்ன ஒரு குறும்புறம். எடப்பாடி அரசின் 1000 கோடி தார் ஊழல். 2011 ஜெயலலிதா அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி 2017 சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனபோது மானம் மரியாதையை விட்டு கொடுத்தாரே தவிர நெடுஞ்சாலைத்துறையை விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கும் கருப்பு சுரங்கமாக நெடுஞ்சாலைத்துறையை மாற்றி வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஆண்டுதோறும் 57,043 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை பராமரிக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் எடப்பாடி பழனிசாமியின் கையில் இருக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஆண்டுதோறும் 3,000 கோடி ரூபாயை ஒதுக்குகிறது. இதன்படி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலைகள் அமைக்க 100 டன் தார் கொள்முதல் செய்யலாம் என்கிற அளவில் ஒப்பந்தங்களையும் பெறுகிறது. இந்த ஒப்பந்தங்கள் தாரின் விலை எவ்வளவு இருக்கிறதோ அதன் அடிப்படையிலேயே செய்யப்படுவதுண்டு. ஒருவேளை சாலைகள் போட்டு முடிக்கும் காலத்திற்குள் தார் விலை கூடினால் மேற்கொண்டு ஆகும் செலவை நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் எடுத்தவர்களுக்கு வழங்கும். தார் விலை வீழ்ச்சி அடைந்தால் எவ்வளவு தொகை குறைகிறதோ அதன் வித்தியாசத்தை டெண்டர் எடுத்தவர் திருப்பி வழங்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த 2014-2015 காலகட்டத்தில் புதிய சாலைகளுக்கு டெண்டர் விடப்பட்டது. அப்போது 1 டன் தாரின் விலை 41,360 ரூபாய். ஆனால் 6 மாதத்தில் தாரின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்து 30,260 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கடைசியாக டெண்டர் காலம் முடிந்து பணிகளும் நிறைவடைந்த போது தார் விலை டன்னுக்கு 23,146 குறைந்தது. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலாக விலை வீழ்ச்சி அடைந்திருந்தது. இந்த 2 ஆண்டுகளில் டெண்டர் எடுத்தவரிடம் திரும்ப பெற வேண்டிய தொகையில்தான் 1000 கோடிகள் வரை ஊழல் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தார் விலை குறைந்ததை கணக்குகளில் மறைத்து துறை அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு நடந்தேறிய இந்த ஊழல் ஆதாரத்துடன் வெளியானது. அதன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலை திண்டுக்கல் கோட்ட பொறியாளர் முருகபூபதியை சிபிஐ கைதும் செய்தது. விசாரணையில் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், மத்திய அரசு பொறியாளர்கள் என்று பலரது பெயர்களும் வெளிவந்தன. கூட்டு சேர்த்து கொண்டு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளின் துணையுடன் எடப்பாடி பழனிசாமி அரசு வாரி சுருட்டுவது தெரிய வந்ததும் தேசிய நெடுஞ்சாலைக்கான நிதி ஒதுக்கீட்டையே மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. பொய்யான காரணங்களை சொல்லி நல்ல சாலைகளை பராமரிக்கிறேன் பேர் வழி என்று நிதியை சுரண்டுவது, புதிய சாலை உருவாக்கும் திட்ட மதிப்பீடுகளில் கூடுதலாக தொகையை சேர்ப்பது, சொந்த பந்தங்களையே ஒப்பந்தக்காரர்களாக்கி சிந்தாமல் சிதறாமல் ஊழல் பணத்தை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொள்வது என்று எடப்பாடி புரிந்த ஊழல்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றன. இதில் போலியாக திட்ட மதிப்பீடுகளை தயாரிப்பதற்காகவே ஓவுரெட்டி என்பவரை ஆலோசகராக வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஓவுரெட்டி குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக நெடுஞ்சாலைத்துறையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிபிஐயால் கைது செய்யப்பட்ட முன்னாள் பொறியாளர் ஆவார்.
சமீபத்தில் இன்னொரு புதிய ஊழல் புகாரில் இவர் மீது சிபிஐ எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஆட்களோடு சேர்ந்து 12,000 கோடிகளுக்கு புதிய சாலை திட்ட மதிப்பீடுகள் இந்த ஆண்டில் மட்டும் தயாரிக்கப்பட்டு டெண்டரும் விடப்பட்டிருக்கின்றன. டெண்டரை எடுப்பவர் வேறு யாராக இருக்க முடியும்? தான் பெற்றெடுத்த தவப்புதல்வன் மிதுன் பழனிசாமியின் மாமனார் சுப்பிரமணியம் தான் அந்த சம்பந்தி கான்ட்ராக்டர். இப்போது புரிகிறதா ஏன் சென்னைக்கும் சேலத்துக்கும் இடையே புதிதாக 8 வழிச்சாலை போட வேண்டும் என்று எடப்பாடி ஆளாய் பறப்பதற்கு காரணம்? குடும்பமாக சேர்ந்து எவன் வீட்டு காசை எவன் ஆட்டையை போடுவது? அதாவது நாஞ்சல் சம்பத் வந்து ரொம்ப தெளிவான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் வந்து ரஜினியினுடைய அரசியல் பிரவேசம் பற்றி பேசும்பொழுது மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லும்பொழுது அவருடைய பதில் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சரியான விஷயமா இருந்தது, அதை பார்ப்போம். வாங்க. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் 31ஆம் தேதி நான் கட்சியை எப்போ தொடங்க போகிறேன்னு சொல்கிறேன், ஜனவரியில் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போயாவது நம்புகிறீங்களா? நான் நம்ப மாட்டேன். கட்சி தொடங்குவதற்கு நிறைய கடுமையாக உழைக்கணும். அவருக்கு 4 மாதம் போதும், இப்போ வாட்ஸ்அப்லாம் இருக்குது, அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கிராமந்தோறும் போயிடுது. ஒரு சொன்னார்னா அன்றைக்கி அதுதான் கிராமந்தோறும் போகாமல் அசிங்கமாயிடும், எல்லா கிராமத்திலையும் அசிங்கப்பட்டுருவான் ரஜினிகாந்த். நீ எதுக்கு கட்சி தொடங்குற? மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம். இரண்ட ஒரு 1000 ரூபா நோட்டு இருக்கு, மாத்து மாத்துவியா? உன்னால மாத்த முடியுமா? எதை மாத்துவ நீ? எல்லாத்தையும் மாத்துவோம்னா தேர்தல் ஆணையத்தை மாத்திடுவியா? தேர்தல் ஆணையத்தை மாத்திடுவியா? உன்னால மாத்த முடியுமா? தேர்தலையே சந்திக்காம மக்களையே சந்திக்காம ஒருத்தி இந்தியாவில நிதியமைச்சர் ஆயிட்டா, மாத்திடுவியா? பிஜேபி கட்சிக்காரனுக்கே அறிமுகம் இல்லாத ஒருத்தன் ஜெய்சங்கர், இந்தியாவினுடைய எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளிவாரத்துறை அமைச்சர், ஒரு சொட்டு வியர்வை சிந்தாமல் இந்த நாட்டில் உயர்ந்த பொறுப்பு அலங்கரிக்கிறான், மாத்திருவியா? என்ன மாத்துவ நீ? முதல்ல ஒன்ன மாத்திக்கோ. ஓகே, வரும் அடுத்த கேள்வி. நேத்தைக்கு வந்து திமுகவோட கலந்துரையாடல் அனல் பறக்கும் வகையில் இருந்ததா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. திமுகவினுடைய அந்த திமுக தலைவர் நேற்று சந்தித்த அந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து அவருடைய பேச்சில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். ரொம்ப ஒரு நெகிழ வைக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது இங்கே வந்திருக்கக்கூடியவங்களில் வந்து யார் வேணாலும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், எல்லாரும் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வரலாம், என்ன வேணும் பணிகளில் வந்து உங்கள் வாழ்க்கையில் உயரத்துக்கு போகலாம். ஆனால் உங்கள் மனதில் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருந்துக்கிட்டு அறிவாலயத்தின் வாசலை கூட மிதிக்காத, சட்டமன்றத்தின் அந்த படிகளை கூட தொடாத ஒரு தொண்டன் இருக்கா பார்த்தீங்களா, அவனை நினைவில் வச்சு வேலை செய்யுங்கன்னு சொல்லி தன்னுடைய நிர்வாகிகளுக்கு வந்து சொன்னார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நீ வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறிவாலயத்துக்குள்ளே கட்சி பணிகளாக 1000 பேர் வருவாங்க. வெறும் கலைஞர் சிலை எங்கள் வாசலில் இருக்குது, அண்ணாவினுடைய சிலையும் கலைஞர் சிலையும் இருக்குது. அதை மட்டும் வந்து பார்த்துட்டு அங்கே வந்து பக்கத்தில் தங்களுடைய ஃபோனில், அது வந்து ஒரு இப்போ ரொம்ப ஒரு பழைய மாடல் ஒரு ஃபோனாக இருக்கும், யாரையாவது பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போயிருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். இது போன்ற தொண்டர்களை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ரொம்ப முக்கியமான செய்தி அது. ஏனென்றால் ஏன்னா வந்து கட்சி வந்து எந்த காலத்திலும் தங்களுடைய தொண்டர்களை மறக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக குறிப்பிட்டிருக்கார். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து இந்த தேர்தலில் 200 சீட்டு குறைந்தது அவர் சொன்னது, குறைந்தது 200 சீட்டுகளாவது நம்ம ஜெயிக்கணும், கன்ஃபார்மாக வந்து ஜெயிக்க வேண்டிய தொகுதியில் வந்து 200 சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு உத்வேகம்னு வச்சுக்கலேன். ஏன்னா இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து ஜெயித்தார், 184 சீட்டு ஜெயித்தார் 1971. அதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு தேர்தலில் 40-40 ஜெயித்தார், 40-40 வந்து ஜெயித்தார். 96ல் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடித்தார். அதிமுக வந்து ஓட ஓட விரட்டினாங்க, வெறும் 4 தொகுதியில் தான் அதிமுக ஜெயிச்சது. வேறு எங்கே அந்த மாதிரி வந்து வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து திமுகவுடைய கூட்டணி அடித்தாங்க. அதற்கு பிறகு 2004 40-40, அதற்கு பிறகு 2019 ஒரு வரலாற்று வெற்றி, இந்தியா முழுக்க வந்து அந்த பாஜகவினுடைய எழுச்சி, அவர்கள் வந்து மதத்தின் பேரால் வந்து மத ஒரு ஒரு வகுப்பு வாரி பிரச்சனைகளை தூண்டி விட்டு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கே. இந்த சூழலில் வந்து எல்லோரும் வந்து அவருடைய அந்த மாய்மாலவியங்களில் வந்து மயங்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஒரே ஒரு குரல் மட்டும் இங்கே தென்னகத்திலேருந்து எழுந்தது, இந்த காவி வண்ணம் பூசக்கூடிய இந்தியாவினுடைய வண்ணத்தை மாற்றி காவி பூசக்கூடிய இந்த பாஜக எதிராக வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டார் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதை கேட்டுட்டு தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாக்குகளை போட்டாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குகள் தெரியுமா? ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகளை திமுகவினுடைய கூட்டணி கட்சியினர் திமுகவினர் ஜெயிக்கிறாங்க.
இந்த எழுச்சி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சவுத்து பக்கம் வர்றதுக்கே ஒரு பயத்தை ஏற்படுகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு முறை வந்து சும்மா மோடி வர்றது அமித்ஷா வர்றது வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி அந்த கனவுல கூட நினைக்கிறதில்ல. அவங்களுடைய முடிவு என்னென்னா எடப்பாடி போன்ற அடிமேலை வைத்து ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வைத்த தேர்தல் 2019 தேர்தல். அதை காட்டில ஒரு மிகப்பெரிய வெற்றியே 2021 ஆண்டு தேர்தலில் பெறணும் அப்படிங்கிறதான் வந்து நேற்றைய திமுக தலைவர்களுடைய உரை. இது மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி வாழ்வா சாவாங்கிறது பேர் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வாழ்வதற்காக தான் போராட வேண்டும். அதனால் அது கண்டிப்பாக வந்து தமிழக மக்களுடைய வாழ்வுக்கான போராட்டம். அது இந்த ஆட்சி வந்து மீண்டும் தொடர்ந்துருச்சுன்னா நம்மளுடைய அனைத்து உரிமைகளும் போயிடும். இந்த 70 ஆண்டுகளாக நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம மக்களுக்காக நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கோம். சமூக நீதியில் பண்ணியிருக்கோம், கல்வியில் பண்ணியிருக்கோம், வேலைவாய்ப்பில் பண்ணியிருக்கோம், தொழிலில் பண்ணியிருக்கோம். எல்லா முன்னேற்றமும் நொறுக்கி சுத்தமாக வந்து பாட்பாட்டாக நொறுக்கி எடுத்துடுவாங்க. அவ்வளோதான், தமிழ்நாடை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அவர்கள் இன்னொரு பீகாராக, இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மக்கள் மடையர்களாக இருந்தால்தான் தங்களால் இருக்க முடியும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் புதிய கல்விக் கொள்கை மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து நம்மளை வந்து படிக்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பிஜேபியோடைய பிளான். அவங்களுக்கு வந்து பீகார் மாதிரியான ஆட்கள் தான் வேணும். கல்வி அறிவு 40 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது மந்தைகள் வேணுங்கிறாங்க, உழைக்கிறதுக்கு மந்தைகள் வேணும். தமிழ்நாட்டில் பூரா படிச்சிருக்கேன், எங்கே பார்த்தாலும் இன்ஜினியராக திருறான், எங்கே பார்த்தாலும் டிகிரி வச்சுருக்கான், எங்கே பார்த்தாலும் வந்து படிக்க வேலைக்கு வர மாட்டேங்கிறான், நம்ம சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறான், நம்ம சொல்கிற விஷயத்துக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான், யோசித்து பேசுகிறான் அப்படின்னு தமிழ்நாட்டு மீதான வெறுப்புக்கான காரணமே தமிழர்களுடைய கல்வி அறிவு தான். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நொறுக்குவதற்கான வேலையில் வந்து பிஜேபி இறங்கியிருக்கு திமுக தலைவர். அதனால தான் சொல்லியிருக்கார் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்வுக்கான தேர்தல்னு சொல்லி இது போன்ற பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஜனவரி மாதம் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தோங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இருக்கும், ஏன்னா திராவிட இயக்கம் சந்திக்க போகிற ரொம்ப ஒரு குரூசியலான ஒரு தேர்தல் இது. இது வந்து முக்கியமாக அவர் சொன்ன மாதிரி தான், இது வந்து தமிழ்நாட்டு மக்களா வட இந்தியர்களா அதுதான் விஷயம். நம்ம வந்து ஆரியர்களுடைய அடிமையா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான தேர்தல் இது. யாருடன் கூட்டணி, எவ்வளவு யாருக்கு எவ்வளவு சீட்டு, இந்த பிரச்சனைலாம் நீங்கள் வந்து எதுவும் பேசிக்காதீங்க. கட்சிக்காரங்க பொது தளங்கள் எல்லாம் கருத்து சொல்லாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது என்னுடைய வேலை. நீங்கள் உங்களுடைய வேலை இந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதிமுகவினால் எவ்வளவு உரிமைகளை தமிழர்கள் இழந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு தமிழில் இங்கே தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லைங்கிற ஒரு முடிவை வந்து ஒரு அரசாணையாக போட முடியுதுன்னா பார்த்துக்கங்களேன். வெளி மாநிலத்திலேருந்து யார் வேணாலும் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாங்கிற ஒரு அரசாணையை ஓபிஎஸ் போடுறார். இந்த அதிமுக அரசினுடைய இடைக்கால முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் போடுறாரு, அதை தொடர செய்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி. இது மாதிரியான கொடுமை இங்கே நடக்குமா? பிஜேபி ஆளக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் வந்து அரசாணை போடுறான், இப்போ கன்னடர்களுக்கு மட்டுமே வேலைன்னு சொல்லி அரசாணை போடுறான். ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அடிமைகள் யார் வேணாலும் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யலாம்னு சொல்லி ஒரு அரசாணை போட்டால், அதாவது எப்படின்னா கதவை திறந்து விடுற மாதிரி, வந்து கொள்ளையடிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. இது போன்ற ஒரு அரசை மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படுத்தணும். இந்த மற்றபடி தேர்தல் கூட்டணிகள் எந்த கட்சிக்கு எவ்வளோ சீட் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லி அனுப்பியிருக்காரு. அதனால் வந்து இந்த 23 வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் துவங்க இருக்கிறார் திமுகவினுடைய தலைவர். கண்டிப்பாக ஒரு வெற்றியை சந்திக்காமல் அவர் வந்து ஓய மாட்டார், அது மட்டும் நிச்சயம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மைந்தன் கோன்முறை அரசு செய்க குறைவு இழாது உயிர்கள் வாழ்க ஐம்பெரும் அறங்கள் ஓங்க நன்னெறி தொழில்கள் மல்க மேன்மைகள் சமூக நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓகே குருங்க, அடுத்த கேள்வி. சரி, நேத்து மோடி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை போட்டுக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. அதாவது மோடி வந்து ராத்திரியில் ரகசியமாக போகிற மாதிரி வந்து போயிட்டு இருக்காரு வச்சுக்கல. மன்னர்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மன்னர் நகரில் வருவார் மாறுவேஷத்தில் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வந்து மாறுவேஷத்தில் இப்போ நேற்று வந்து மோடி போயிருந்தார். தலையில் வந்து அந்த சீக்கியர்களுக்கு வந்து கட்டுவாங்க, உள்ள குருத்வாராவுக்கு போகும்போது அதை கட்டிகிட்டு போனோம். அது மாதிரிலாம் கட்டிக்கிட்டு அவர் வந்து போகிறார், மாறுவேஷத்தில் போன மாதிரி போயிருக்காரு. திடீர்னு போகிறோம், அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டான். ஏன்னா இப்போ சீக்கியர்களுக்கு கோயில் இருக்குது, அங்கே வந்து முக்கியமான ஒரு எல்லா மதத்தினை சார்ந்தவர்களும் உள்ள அனுமதி உண்டு. இது போன்ற விஷயங்கள் வந்து மோடிக்கு இப்போ தான் தெரியுமா? அங்கே வந்து 1.5 கோடி விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகளில் 90% பேர் டெல்லியினுடைய வீதிகளில் நின்றுட்டு இருக்காங்க. டெல்லியினுடைய எல்லைப்புறங்களில் சாலைகளில் டென்ட்டு போட்டு கொட்டும் பணியில் தங்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டம் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் வந்து 30 விவசாயிகள்கிட்ட பார்க்க செத்துருக்காங்க. பஞ்சாபை சேர்ந்த, ஹரியானாவை சேர்ந்த, சண்டிகரை சேர்ந்த 30 விவசாயிகளுக்கு வந்து அங்கே வந்து இறந்துருக்காங்க அந்த காலத்தில்.
சில பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, அது ஒரு மோசமான முடிவு, அந்த முடிவு எடுக்கக்கூடாது. இருந்தாலும் சில பேர் வந்து மன அழுத்தத்தினால் அந்த வேலையை செய்கிறாங்க. அதை தாண்டி பணி இருக்கக்கூடிய பணி பொறுக்க முடியாமல் கொரோனா தொற்றுனால பல விஷயங்களால் தொடர்ந்து அங்கே 30 பேர் இறந்துருக்காங்க. இந்த சூழலில் மோடி வந்து போகிறாராம், போய் வந்து அவங்கள வந்து சீக்கியர்களுடைய மனதை வந்து கூல் பண்ணுறாராம். திடீர்னு போயிருக்கோம் அப்படின்னு, திடீர்னு 30 கேமராமேனு பேட்டரி பேக்கப்போடு போய் வெயிட் பண்ணியிருக்கேன். மோடி வந்து யாருக்கும் தெரியாமல் போனாராம். ஏன் இந்த பொழப்புன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்கிய இளைஞர்கள் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் மீது வந்து வன்மத்தை கக்குவது, அவர்கள் வந்து அங்கே வந்து கஞ்சா அடிச்சிட்ருக்காங்க, தண்ணி அடிச்சிட்ருக்காங்க, ஜாலியாக வந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஏங்க, ஒருத்தர் வந்து கொற்ற பணியில் மைனஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிகிரி அடிக்குது, அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கூடிய ஒரு கொட்டும் பணியில் சொந்த ஊரை விட்டுட்டு, நிலப்புறங்களை விட்டுட்டு, வீடுகளை விட்டுட்டு எதற்காக வந்து ஒருத்தர் வந்து வெட்டி அங்கே வந்து டென்ட் போட்டு உட்காந்துருக்கணும்? லூஸாவீங்க. வேளாண் சட்டங்களை சுத்தமாக நீங்கள் வந்து நீக்கலைன்னா நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைனாலும் அவருடைய கோரிக்கை 3 கோரிக்கை தான். 3 சட்டங்களையும் தூக்கி போடுங்க, எங்களுக்கு தேவையே கிடையாது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னெச்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் சட்டங்களை நீக்காமல் அவங்க ஊர் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய போலீஸ் படையிற இது, நீங்கள் இராணுவத்தை வைத்து யாரை வச்சு வேணாலும் மிரட்டலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 1.5 கோடி விவசாயிகளை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கூடி நிற்கிறாங்க, இன்னமும் வந்து அங்கே நோக்கி ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. பல தடைகளை பல மாநில அரசுகள் தடை விதித்தாலும் மீறி தாண்டி அந்த பகுதிக்கு வந்து ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்ட போராட்டம் வந்து தொடர் உண்ணாவிரதம் வந்து மாதிரி பல்வேறு விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் நிர்வாகம் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒளிபரப்ப தடை செய்தது. தொடர்ந்து வந்து இந்த பஜரங்கர்களுடைய கொள்கைகளை, பஜரங்கர்கள் வந்து முஸ்லீம் மக்கள் மீது, பிற மதத்து மக்கள் மீது வந்து கடுமையாக விமர்சனங்கள் வைக்கிறதெல்லாம் வந்து அனுமதிக்கக்கூடிய ஃபேஸ்புக் வந்து இதை பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து ஒன்று தூக்குது. அதுலேருந்து பிஜேபி ஃபேஸ்புக் வந்து பேசாமல் பிஜேபிக்கே வந்து கலரை மாற்றிட்டு போகலாம், அந்த ப்ளூ கலரை மாற்றிட்டு பிஜேபியோட காவி ஒன்றத்தையும் போட்டுக்கலாம்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு வந்து பிஜேபி சார்பாக இயங்குது. தொடர்ந்து விவசாயிகளை கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமாக இந்த 3 சட்டங்களை அப்புறப்படுத்தாமல் விவசாயிகள் அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஒரு சின்ன ஒரு எடப்பாடி ஜோ. Susie, ask that, will you please, love? Excuse us a minute. Susie! In the shop back there, but just give him a good haircut, will you? Be good, Jamie. It's a terrible mess. நாளை 9 மணிக்கு உங்களை சந்திக்கிற விடைபெறுவது நான் உங்கள் வரனை செந்தில். இது இவன் தந்தில். ஈவன் தந்திரன் பவர்ட் பை ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனு ஸ்டைல்ஸ் ப்ரோலாக் குயிக் ட்ரை பியூ எனாமல் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாரத் யூனிவர்சிட்டி குட் லைஃப் மில்க்
விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. டிஐபி ஹேர் கலர் ஷாம்பு, மெகா கலர் ஜெராக்ஸ் பிரிண்டிங் அண்ட் டிசைன், சிந்தாதரி பேட், லலிதா ஜுவல்லரி கம்பேர் பண்ணுங்க, ரேட் வித்தியாசம் 50-100 இல்லங்க, ஆகிற கணக்குல அருணை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.